டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு மதிய வணக்கம் பெல்ஜியம் நாட்டில் ஒன்பது வயது சிறுவன் பல்கலைக்கழக பட்டதாரி ஆகின்றார் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் துறையில் இந்த சிறுவனினுடைய அபார சாதனை காரணமாக ஒன்பது வயதிலேயே பட்டதாரி பரீட்சைக்கு அவர் இருக்கின்றார் இவருடைய ஆற்றல் பாடசாலைக்கு பலத்த அதிர்ச்சியையும் பலத்த சிந்தனை குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது லாரன்ட் சீமன்ஸ் என்கின்ற இந்த சிறுவனினுடைய புகைப்படமும் இவனுடைய சாதனையும் எலக்ட்ரானிக் துறையில் இவனுடைய மூளை செயற்படுகின்ற அபாரமான செயற்பாடுகளும் பெல்ஜியம் நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாக அறிஞர்களிடையே பலத்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றது காரணம் பாலர் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை மனிதனுடைய அறிவால் பற்றிக்கொள்ள இவ்வளவே முடியும் என்கின்ற கோணத்தில் அமைக்கப்பட்ட அத்தனை பாட திட்டங்களையும் இவனுடைய அறிவு கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கின்றது இந்த பட்டதாரி பரீட்சையை தொடர்ந்து எலக்ட்ரானிக் துறையில் பிஹெச்டி தர கல்வியை மேற்கொள்ள இருப்பதாக அந்த சிறுவன் அறிவித்திருக்கின்றான் முதலிலேயே இந்த சிறுவனினுடைய ஆற்றலை தாங்கள் கண்டதாகவும் அதை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது என்று தெரியாமல் தடுமாறியதாகவும் அவனுடைய பெற்றோர் கூறுகின்றார்கள் மேலும் அவனுடைய மூளையினுடைய கதவுகள் ஏறத்தாழ காளான்கள் பரவுவது போல வேகமாக பறந்து சென்றதாகவும் கதவுகள் திறந்து சென்றதாகவும் பெற்றோர் கூறுகின்றார்கள் அதன் பின்னதாக தனியாக அவனை அனுமதித்திருக்கின்றார்கள் பொதுவாக பாடசாலைகளில் வழங்கப்படுகின்ற பாட புத்தகமும் பாடத்திட்டங்களும் ஒரு புகைப்படத்திற்கு போடப்படுகின்ற நான்கு பக்கங்கள் கொண்ட சட்டகமாகவே இருக்கின்றது அதற்குள் மட்டுமே மாணவர்களுடைய அறிவு போராடிக் கொண்டு இருக்கின்றது இந்த மாணவனை அந்த சதுரத்திற்குள் இருந்து வெளியால் தூக்கி அவனுடைய சிந்தனை கற்பனை தேடல் ஆகியவற்றுக்கான பரிபூரண வழிகளை ஏற்படுத்தி கொடுத்த பொழுது ஒன்பது வயதில் பல்கலைக்கழக பட்டதாரிகளால் முடியாத சாதனையை எலக்ட்ரானிக் துறையில் இந்த சிறுவனாகிய லோரன் சீமன் இருக்கின்றார் இதைத் தொடர்ந்து அவர் மருத்துவ துறையிலும் கல்வி கற்ப இருப்பதாக தெரிவிக்கின்றார் ஐ என்று சொல்லப்படுகின்ற நுண் அறிவியலில் ஒரு சிலர் இவ்வாறு சிறப்பாக புறக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது ஆனால் பாடசாலை ஆசிரியர்கள் இவ்வாறாக சிறப்பான அறிவுள்ளவர்களை கூட அவர்களுக்கு கற்பிக்க தெரியாத காரணத்தினால் அவர்களை பாடசாலைகளில் இருந்து நீக்கிவிட்ட சம்பவங்கள் ஐன்ஸ்டைன் போன்றவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து உலகத்தின் பெரும் பெரும் மேதைகளினுடைய வாழ்க்கைகளில் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது பாடசாலை கல்வி என்பது ஒரு சாதாரண மாணவனுக்கே வாய்ப்பாக இருக்கின்றது அதி கூடுதலான திறமை உள்ள மாணவனுக்கு அது பொருந்தி வரவில்லை அதுபோல மிகவும் திறமை குன்றியதாக கருதப்படுகின்ற மாணவனுக்கும் பாடசாலை கல்வி பொருந்தி வரவில்லை என்பது ஐன்ஸ்டைன் காலத்தில் இருந்து இன்று வரையான வரலாறாக இருக்கின்றது இது தீர்த்தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து இசைய வணக்கம் உறவுகள்